வணக்கம். தன்னை சந்திக்க வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைச்சருக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நிகழ்ந்து போன ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைச்சர் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழுவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. இதற்கிடையே இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது கடந்த 2022 மார்ச் மாதம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய் மற்றும் அபுதாபி நாடுகளுக்கு சென்றார். அப்போது அங்கு தொழில்துறை அமைச்சர் சுல்தான் பின் அகமதுவை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார். மேலும் பல்வேறு முதலீட்டாளர்களையும் சந்தித்து தொழில் தொடங்க தமிழகம் வரும்படி அழைப்பு விடுத்தார். இதையடுத்து துபாயிலிருந்து ரூபாய் 2600 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பிறகு அபுதாபி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கும் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலீட்டாளர்களை சந்தித்தார். இந்த நிலையில்தான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி தலைமையிலான குழுவினர் 4 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளனர். அந்த வகையில் நேற்று காலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் அல்மரி அவர்கள் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேசினர். இதில் புத்தொழில்கள், தொழில் சூழலை மேம்படுத்துதல், விவசாயம், உணவு பதப்படுத்துதல், ஜவுளி மற்றும் ஆடைகள், நகை மற்றும் விலை உயர்ந்த கற்கள், மின்வாகனங்கள், மின்னணுவியல், மோட்டார் வாகனம் மற்றும் வாகன உதிரிபாகங்கள், பொறியியல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகளில் இணைந்து பணியாற்ற முதலீடுகள் மேற்கொள்வதன் மூலம் தமிழகத்திற்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் இடையே உள்ள பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக தன்னை சந்திக்க வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உச்சபட்ச மரியாதை கொடுத்து வரவேற்றார். அந்த வகையில் அவரை வாசல் வரை சென்று வரவேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொன்னாடி அணிவித்து கைகுலுக்கி இன்முகத்தோடு வரவேற்றார். மேலும் அவரிடம் மிகுந்த அக்கறையுடன் நலம் விசாரித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை கையோடு அழைத்து சென்று உரிய மரியாதையோடு இருக்கையில் அமர வைத்தார். அது மட்டுமல்லாது, இந்த ஆலோசனை முடிந்த பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி அவர்களை தலைமைச் செயலகத்தின் வாசல் வரை சென்று அவரை வழி அனுப்பி வைத்தார். குறிப்பாக அமீரகத்தின் அமைச்சர் காரிலேறி புறப்பட்டுச் செல்லும் வரை வாசலில் நின்று அவரை வழி அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த வரவேற்பு மற்றும் உபசரிப்பை பார்த்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி அவர்களே நெகிழ்ந்து போனார். பொதுவாகவே விருந்தோம்பல் என்பது தமிழ்நாட்டு மக்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம். விருந்தினர்களை உரிய மரியாதை கொடுத்து வரவேற்று உபசரிப்பதில் தமிழ்நாட்டு மக்கள் மேலானவர்கள். அதன்படி தமிழ்நாட்டின் பண்பாட்டின்படி தன்னை சந்திக்க வந்த வெளிநாட்டின் அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரிய முறையில் வரவேற்பு கொடுத்து உபசரித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தான் எவ்வளவு பெரிய உயர் இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் தன்னை சந்திக்க வந்த வெளிநாட்டு அமைச்சருக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்றதோடு மட்டுமல்லாது அவரை வாசல் வரை சென்று உரிய மரியாதையோடு வழி அனுப்பி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.